எல்லாத்துக்கும் வணக்கம். காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம தான் இந்த டீமில் அதிகமாக பேச போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆடியோ லான்ச்சிலேயாச்சும் பேசுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா நம்மளோட எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் பதட்டமாகவும் இல்லை, அதிகமாக பேசவும் போகிறதில்ல. ஸோ தனித்தனியாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல டைம் இல்லை, ஏன்னா மணி 12 ஆச்சு, எல்லாத்துக்கும் பசிக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜடாவை எப்படி பார்க்குறேன்னா, புஷ்கர் காயத்ரி மேமோட பசங்க எல்லோரும் சேர்ந்து பண்ண படம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது அப்படி தான் தெரியும். விக்ரம் வேதா வந்து நான் ஃபஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறமேல இந்த மாதிரி ஒவ்வொரு ஷூட்டிங்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் இருந்துச்சுன்னா டெய்லி ஷூட்டிங் பண்ணாலும் அவ்வளோ ஜாலியாக இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒரு படம் தான் விக்ரம் வேதா. ஸோ அந்த ஜேர்னி இவ்வளோ தூரம், இதுக்கப்புறமும் அபிஷேக் சொன்ன மாதிரி தத்து புள்ள அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதுதான் எனக்கு புஷ்கர் காயத்ரி மேம். ஜடா குமரன் வந்து பயங்கர டேலண்டட், நல்ல சூப்பராக கதை எழுதிட்டார், செமையாக பண்ணிட்டார். அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் சரி, ஒரு ப்ரொடக்ஷனாகவும் சரி, ஒரு ஈகோ இல்லாமல் ஓகே இந்த பிரதர் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களோடது என்னென்னா இல்லை பிரதர் இந்த இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு காம்ப்ரமைஸ் தான், ஒரு சீனையும் ஒரு படத்தையும் எலிவேட் பண்ணுறதுக்காக என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்திலையும் எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம சொல்கிற இன்புட்ஸும் அவர் சொல்கிற இன்புட்ஸும் ஈவன் கௌதம் சொல்கிற இன்புட்ஸ் எல்லாத்தோட இன்புட்ஸையும் எடுத்து பண்ண படம் தான் ஜடா. ஸோ அதனால் எனக்கு அந்த படத்து மேலே இன்னும் பெரிய ஒரு நம்பிக்கை. ஒரு சின்ன ஒரு போஸ்டர் ரிலீஸ்லேருந்து ஒரு சாங் ரிலீஸ், யார் பாடலாம், என்ன என்னன்னாலும் எல்லாத்தோட டிஸ்கஷனும் இந்த படத்தில் இருக்கும். இந்த ஒரு 7 மாதமாக வந்து எனக்கு டெய்லியும் ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உன்னை நான் கூப்பிடுவேன், இல்லை அவர் கூப்பிடுவார். இந்த மனுஷன் எதுக்கு டெய்லியும் இன்னும் இன்றைக்கி வந்துச்சு, இன்றைக்கி காலையில் ஒரு தடவை கூப்பிடுவார், நைட் ஒரு தடவை கூப்பிடுவார். அட்லீஸ்ட் ஒரு காமன் நேரம் பேசுவோம், படத்தை பற்றி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் நான் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அடுத்து கண்டினியூஸாக நம்ம தான் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ச்சி ஸ்டுடியோஸில். ஸோ அதையும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் நான். கரெக்டு தானே பிரதர்? ஏன்னா டெய்லியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கேங்க, அதுக்காக வச்சு படம் பண்ணணும்ல. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு ஜாலியாக இந்த மாதிரி ஒரு டீம் தான் வேணும். நம்ம நல்ல கதை பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி அதை கரெக்டாக பிளேஸ்மெண்ட் கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லாத்தோட தாட்டும் எல்லாத்தோட இதுவும் வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு போயட் ஸ்டுடியோஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப கனெக்டடாக இருக்கிற விஷயமும் அதுதான். விக்கினா அவர் ஒரு குழந்தை தான் வச்சுக்கோங்களேன், ப்ரொடியூசர் தான், பட் ஆனால் பயங்கரமான ஒரு குழந்தை, பயங்கர ஹியூமர் சென்ஸ் இருக்கு ஒருத்தர். ஸ்டேஜ் எல்லாம் வரமாட்டார், ஸ்டேஜ் எல்லாம் அவருக்கு செட் ஆகாது. சபரிமலை போயிருக்கார், பயங்கர பக்தி. அதாவது என்னென்னா, ஒரு படத்துக்கும் சரி எந்த இடத்துலையும் ஒரு படம் நம்ம ஸ்லோ ஆகிடக்கூடாது, அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு. ஈவன் நான் மியூசிக் சொல்கிறேன், சாம் நான் சொன்னார் லைவுக்காக எக்ஸ்ட்ரா இதான், இல்லை இல்லை படம் நல்லா வருமா, ஓகே இந்த இடத்துல இது பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குமா, கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் விக்கினாக்கும் ரொம்ப நன்றி, கௌதம்னாக்கும் ரொம்ப நன்றி. கெவின் ஃபஸ்ட்டு விக்ரம் வேதாவில் பார்க்குறப்போ எனக்கு பயங்கரமான டவுட், இவங்கெல்லாம் ஏடியா? நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் இவங்க ஏடின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேல தான் தவிர்த்து அவர் எடிட்டர்னு, ஏன்னா செட்லேயே தான் இருப்பார், லேப்டாப்லேயே வச்சு இப்படியே நோண்டிகிட்டே இருப்பார். நானும் என்னடா அவ்வளோ பெரிய டெக்னிக்கலான எடிட், அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த விக்ரம் வேதாவோட ஜேர்னி இங்கே வந்து முடியுங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த ஜேர்னி இங்கே முடிய போகிறதும் கிடையாது, படத்தை பற்றி வந்துடுறேன். ஜடா வந்து இட் இஸ் நாட் அ யூஷுவல், ஒரு நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், அது வின் பண்ணுறது அது மட்டும் பேசுகிற படம் கிடையாது ஜடா. நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறையா எமோஷன்ஸ் இருக்குது. ஒரு பிளேயரோட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட இன்னர் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அந்த இதில் இருக்க லைக் பிளெண்ட் ஆஃப் ஜானர் சார் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இதோட இதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் என்ன பிகிலும் ஃபுட்பால் படம், இதுவும் ஃபுட்பால் படம், என்ன இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு க்வெஸ்சன் இருக்கும், நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அந்த படமும் இந்த படம் என்டையர்லி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு 7s, அதாவது 7s-ங்கிறது என்னென்னா கேம்பிளிங், பெட்டிங், இந்த மாதிரி ஒரு இதில் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலுக்கும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்பாலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுட்பாலோட எய்மும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் தான், ஆனால் அதுக்கு ரீச் பண்ண முடியாததுக்கு உண்டான ரீசன்ஸ் நிறையா இருக்குது.
ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்குள்ளேயா இருக்கலாம், டீம்ஸ்குள்ளேயா இருக்கலாம், பாலிடிக்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்த பற்றியும் பேசுகிற படம் தான் ஜடா. ஸோ இட் வில் பி அ கண்டென்ட் ட்ரிவன், ஒரு மாதிரி காமெடி, யோகினா, மியூசிக், இது எல்லாமே ஃபுல்ஃபில்டான ஒரு படம் தான் ஜடா. கண்டிப்பாக என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க பரியேறும் பெருமாள் மாதிரி, பரியேறும் பெருமாள் மாதிரி இட் இஸ் ஒன் ஃப்ளேவர் ஆஃப் ஃபிலிம், பரியேறும் பெருமாள் மாதிரி படம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இதுவும். ஆனால் இதுவும் ஒரு பரியேறும் பெருமாள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜானர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து என் படம், எங்கள் படம், ஸோ அதனால் எல்லாமே எனக்கு ஒரே படம் தான். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோ உண்மையாக மனசார ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு சாம்னா அவர் அநேகமாக கொஞ்ச நாளத்தில் ஹீரோவை நடிக்க போகிறாரு, அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கு. பிரதர் ஓகே இல்லை, பிரதர் வாசிப்போம் பிரதர். சாம்னா வந்து ஜென்ரலாகவே பயங்கரமாக மியூசிக் பண்ணுவார், இதெல்லாம் இருக்கும். ஒரு படம் பிடிச்சதுக்கப்புறம், அவர் ஒரு விஷுவல் இது பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவரோட ஒர்க் வந்து நம்ம பிரதர் சூப்பராக இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் அடுத்த தடவை வரப்போ அதோட ஒன்று பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பார். அது வந்து அவரோட டெடிக்கேஷன் தான். நீங்கள் அதாவது நான் ஒரு வருஷன் ஆஃப் ஃபிலிம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருஷன் வரப்போ அது என்ஹான்ஸ் ஆகி வேறு ஒரு இதில் இருக்கும். லைவாக இருக்கட்டும், நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ சவுண்டோட பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பிரதர், சூப்பராக இருந்தது. இது வந்து இதுக்காக ஸ்டேஜ்க்காகல, உண்மையாலுமே சூப்பராக பண்ணிட்டாங்க. லைக் எல்லாத்துக்கும் சண்முகண்ணா, ஏன்னா ஒவ்வொருத்த பற்றியும் சொல்ல டைம் இல்லாதனால, ஜோஷோ சார், ஸ்ரீதர் சார், ஸ்ரீதர் சார் வந்து ஆர்டிஸ்ட், அவர் வந்து பயங்கர சாதுவான மனுஷன். ஆக்சுவலாக இது மதயானை கூட்டம்ல வந்து வேல்ராமுத்தி சார் இருப்பார், அவரும் பயங்கர சாது தான். சாதுவான இருக்கவங்க எல்லாருமே இப்போ வில்லனாக மாறிட்டே வராங்க. அண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, இது அவர் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோ, ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும், எல்லா இதுக்குமே அவங்க ரெண்டு பேர்த்தோட, குமரன் அண்ட் இளையர், இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான் இதோட விஷுவல். இதில் யாருமே வந்து போட்டி போட்டு தான், இல்லை இல்லை பிரதர் இதை ஒன்று பண்ணுவோம் அப்படி ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது தான். ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நன்றி. குமரன் அவரோட டேலண்ட்டுக்கு வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணார், பயங்கர டெடிக்கேட்டு. அண்ட் ரோஷினி அண்ட் ஸ்வத்திஷ்டா, ஓகே ஸ்வத்திஷ்டா, மீன் அதான் சும்மாங்க படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் ஹீரோ என்ன வச்சுருப்பாங்க, பட் எல்லா படத்துலேயும் தான். நீங்கள் டைரக்டர் சார், நீங்களாம் யோசிங்க ஏதாச்சும். ஸோ இட் வாஸ் ஒன் டே ஒன் மீன் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் போத் ஆஃப் தெம். கௌதம்னா நன்றி. விருமாண்டினா வந்து எனக்கு மதயானி கூட்டம்லேருந்து தெரியும், அண்ணா சண்முகண்ணாவாக இருக்கட்டும், மீன் விருமாண்டினாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அருண்ணா சார், பிரதர் நீங்கள் மட்டும்தான் பிரதர் நம்ம ஆடியோ லான்ச்சை எலைட் பண்ணது, ஸோ உங்களுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் அருண், பாலா, இவனுக்கெல்லாம் அவங்களோட டேட் கிடச்சி தான் நாங்கள் ஷூட்டிங் பண்ணுவோம். ஸோ அதனால் தம்பி உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஆமாம் டேட் கொடுத்து அப்போ கேட்டால், இல்லை இல்லை இப்போ ரஜினி சார் படத்தில் ஒர்க் பண்ணுறோம், ஓ ரஜினி சாருக்கு டேட் கொடுத்து நம்மளுக்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டன்ட் மாஸ்டர் அண்டு அபிஷேக் எல்லாத்தையும், கபிலன், கபிலன் வந்து நான் போய் கபிலனோட ஒரு நாளாக உட்காருவேன், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன், பிரதர் இந்த மாதிரி பண்ணுவோமா, இந்த இடத்துல இது கம்மி பண்ணி பண்ணுவோமா. ஸோ எல்லாமே இட் இஸ் எ வெரி கிரேட் டீம் ஒர்க், எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இனிமேல் உங்கள் கையில் தான் எல்லா படம் மாதிரி. ஸோ உங்கள் வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் மறந்துட்டேன், ஒரு வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்காருல்ல, அவர் தான் எங்கள் அப்பா. ஆக்சுவலாக அவர்னால்தான் நான் இங்கே இருக்கேன். என்னென்னா இப்போவும் சரி ஸ்டார்டிங்கிலிருந்து சரி, அப்பப்போ நான் திடீர்னு இப்போ வரப்போ கூட அப்பாப்பா இந்த ஷூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு முன்னாடியே அது கரெக்டாக எடுத்து வச்சிருப்பார், ஐயோ சீப் மறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வச்சிருப்பார். ஸோ அதனால் இது எது நான் எதை நான் அவர் இருந்தாருன்னா நான் வேறு எதை பற்றியும் கவலைப்படவும் தேவையில்லை, எதையும் நம்ம தலையில் எடுத்துக்கவும் தேவையில், எல்லாமே அவரே பண்ணிப்பார். ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கும் நான் சினிமாவில் வந்ததுக்கும் முக்கிய காரணம் அவர் தான், ஏன்னா சினிமா மேலே எனக்கு இருக்க ஆசையை விட அவருக்கு தான் ஜாஸ்தி. ஸோ அவருக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இங்கே இப்போ ஜெர்மனி ரிட்டர்ன் அந்த மாதிரி எங்கேயாச்சும் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ அவரோட ஆசை தான் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் மிஸ் பண்ணல இல்லை, வேறு ஒன்றும் இல்லை இல்லை. ஆ என் பேரா ஓ அபி, அபி வா, அபிஷேக் ரொம்ப நன்றி. ஏன்னா அபி வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கான ஆள், ஜாலியாக எப்போ இருந்துச்சுனாலும் பயங்கர சப்போர்ட்டு, வேறு ஏதாவது படம் பண்ணுறப்போ இல்லை டீசர் ரிலீஸ் ஆனப்பவே
வீடியோ போடலனாலும் ஃபோன் பண்ணி ரிவ்யூ கேட்டுப்பேன். அந்த 1 மினிட் ரிவ்யூ ஒன்று பண்ண வரல, அப்போ இந்த குயிக் ரிவ்யூ ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ அபி, அண்ட் தேங்க்யூ. ரொம்ப ஜாஸ்தியாக பேசுனா 10 நிமிஷம் பேசியிருக்கேன், சாரி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.